ஹாப்பியான நியூஸ்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து எத்தனை ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு இன்றைக்கி அப்டேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் வரும். ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எத்தனை ரவுண்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாமளுமே சொல்லியிருந்தோம் 4 ரவுண்ட் வரும் அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு 5 ரவுண்ட் வரப்போகுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 7.5 ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 11,390 பேருக்கு சீட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங், அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் போய் அங்கே ஜாயின் பண்ணனால அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய வேக்கன்சிஸ் இருந்ததே. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, கிட்டத்தட்ட 700 இடங்கள் காலியாக இருந்ததே. அதனால் இந்த தடவை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்கள் 5 ரவுண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு 5 ரவுண்ட் வரப்போகுதுங்க இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்குமே எவ்வளோ வேகன்சி லிஸ்ட் இருக்கு, அந்த வேகன்சி லிஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அடுத்த ரவுண்ட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறது எல்லாமே டீடைல்ஸா நாங்க கொடுத்துருவோம். சோ அண்ணா யூனிவர்சிட்டில எந்த இடமுமே காலியா இருக்க கூடாது அப்படிங்கற எண்ணத்துல தான் இந்த வருஷம் உங்களுக்கு 5 ரவுண்ட் வெச்சிருக்கோம் அப்படினு சொல்லி நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுக்குண்டான அப்டேட் வந்து நம்ம பாருங்க இங்க கொடுத்துருக்கோம். சோ எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸ் தான். ஏனா அண்ணா யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நிறைய பேர் காலி இடங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங், அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த காலேஜஸ்க்கு போயிடுறாங்க. அப்புறம் சீட்டு எடுத்துகிட்டுமே சீட்டு வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ அதை அந்த வேகன்சிலாம் அப்படியே இருக்குது. ஸோ அந்த வேகன்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரவுண்ட் வந்து வரட்டும், ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எப்போ ரவுண்டு வரும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் ஜென்ரல் ரவுண்டுக்கு எப்போ வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளோட சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்குண்டான அப்டேட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான நியூஸ். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.